இது இரட்டை வாழைப்பழம், எல்லோராலும் ஒதுக்கக்கூடிய, அதாவது ரிஜெக்ட் பண்ணுவாங்க இந்த பழத்தை. பழக்கடையில் பார்த்தாலே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒட்டிய பழம் கடவுளுக்கு படைத்தால், அபிஷேகத்துக்கு படைத்தால் தோஷம் வரும் அப்படின்னு ஒரு மூடநம்பிக்கை. அந்த ஒட்டிய பழத்தை சாப்பிட்டா இரட்டை குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு மூடநம்பிக்கை இருக்கிறதுனால இதை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இறப்பைக்கும் கர்ப்பப்பைக்கும் தொடர்பு இல்லை, அதனால் இதை சாப்பிடலாம், சாப்பிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து விட்டமின் B6 இருக்குதுன்னு நான் படிச்சிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பழம். இது வந்து கிட்னி, இறப்பை ஆகிய பகுதிகளை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நன்மை தரக்கூடிய பழம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பிடிச்ச பழம். அதே மாதிரி சின்ன குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த பழத்தை டக்குன்னு எடுப்பாங்க, கையில் எடுப்பாங்க. அந்த பழத்தோட அழகு அப்படி இருக்கும், ஒட்டி இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு எடுப்பாங்க. ஸோ இந்த பழம் நல்லா பழுத்துருச்சு, உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பழத்தை இப்போ உரிக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த அழகான இரட்டை வாழைப்பழத்தை நம்ம பிச்சு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்படி தான் இதோட தோல் பகுதி இருக்குது. ஆனால் எப்பயும் போல் உள்ள பழங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை விருப்பம் இருந்தால் சாப்பிட்லாம், அழகாக இருக்குது இந்த பழம். நாங்கள் இதுக்கு முன்னாடி இரட்டை பழம் சாப்பிட்ருக்கோம், வித்தியாசம் எதுவும் இருக்காது. இப்படி தான் இருக்குது இந்த பழம், ஒன்றும் இல்லை, அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்து நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்யூ.